பார்க்க போற டாபிக் Why do we get nightmare? அதாவது நம்மளுக்கு ஏன் கனவு கெட்ட கனவு வருதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் தூங்கும் போது திடீர்னு கெட்ட கனவு வந்துடும், அப்புறமா தூக்கமே ஃபுல்லாக கெட்டு போயிடும், அப்புறமா அந்த தூக்கம் போனதுக்கப்புறமும் ஹார்ட் அடிச்சு லேப்டாப் லேப்டாப்னு ஃபாஸ்ட்டாக அடிச்சுட்டே இருக்கும். அதே மாதிரி அந்த கெட்ட கனவு நம்ம மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பேடான கெட்ட கனவு ஏன் வருதுன்னு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் உங்கள் ஸ்மார்ட் கிட்ஸ் அக்ஷயன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த நைட்மேர் எதுக்கு வருதுன்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிடும்போது எதனாவது நம்மளுக்கு உடம்புக்கு ஒத்துக்காத ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல மெட்டபாலிசம் அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மெட்டபாலிசம் அதிகமாக சுரந்துச்சுன்னா நம்ம பிரெயின் வேவ்ஸ் அதிகமாக ட்ரிகர் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ட்ரிகர் ஆகும்போது நம்ம ரொம்ப பயத்தில் இருப்போம், ஃப்ளைட் ஆர் ஃபைட் மோடில் இருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம தூங்குகிற நேரத்தில் நம்ம இப்போது அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் விஷயமாக கனவு வருது. அதுக்கப்புறமா என்ன விஷயம்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து இது வந்து ரெம் ஸ்லீப், அதாவது நம்ம நம்மளையே அறியாமல் ஒழுங்கான பொசிஷனில் தூங்காமல் இருக்கும்போது வர ஒரு விதமான ஸ்லீப் தான் ரெம் ஸ்லீப். ஸோ இந்த ரெம் ஸ்லீப்பில் இருக்கும்போது தான் இந்த கனவு அதிகமாக வரும். ஸோ இந்த கனவு மெயினாக இந்த கெட்ட கனவு யாருக்கு மெயினாக வருதுன்னு பார்த்தோம்னா சின்ன பசங்களுக்கு தான் வரும். ஏன்னா அவங்க தான் இது நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய சின்ன பசங்களுக்கு தான் அதிகமாக வரதா இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இது அடல்ட்ஸ்க்கு சில தடவை என்ன நிறைய தடவையே வரும். ஸோ அது ஏன் வருதுன்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து இப்போ அவர் வந்து ஒர்க் டென்ஷனாக இருக்கலாம், ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா இது அவங்களுக்கும் கெட்ட கனவு வரும். அதே மாதிரி இப்போது இந்த இது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பாஸ் ஆகிட்டாங்கனாலோ, அப்படி இல்லை அவங்களுக்கு ரொம்ப ட்ராஜடியான விஷயம் நடந்துருந்தாலோ அவங்களுக்கு நைட்மேர் வரும். ஸோ இந்த மாதிரி தான் அதிகமாக நைட்மேர் வருது. அப்புறமா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஸ்மார்ட் கிட்ஸ் அக்ஷயன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது மூலமா நீங்கள் எதுக்கு நைட்மேர் வருதுன்றது புரிஞ்சிருப்பீங்க. ஸோ அதனால் இதுக்கப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி எந்த ஸ்நாக்ஸும் சாப்பிடாதீங்க, அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸையும் ஆங்ஸைட்டியையும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், அது வரையும் பாய்.